அங்காள அம்மனுக்கும் சிவராத்திரிக்கும் என்ன சம்பந்தம்? தக்ஷனுடைய யாகத்தில் விழுந்த தாட்சாயினி கொண்ட ஆக்ரோஷமான உருவம்தான் இந்த அங்காளம்மன் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மனின் தலையை கொய்த ஈசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வருது. சித்தம் கலங்கி பித்தனாய் திரிந்த ஈசன் உண்ணும் உணவுகளையெல்லாம் அவர் தம் கையில் இருக்கும் பிரம்ம கபாலம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனின் மண்டையோடு சாப்பிட்டு விடுவதாகவும், அந்த காலகட்டங்களிலே சுட்ட பிணங்களையெல்லாம் ஈசன் உண்டு வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புராணத்தின் பின்னணிதான் பிணங்களை தின்னும் சிவபக்தர்களான அகோரிகள் பற்றியதும். கணவர் ஈசனின் நிலை கண்ட அன்னை பராசக்தி அவரை அந்த நிலையிலிருந்து மீட்க கடுந்தவம் மேற்கொள்கின்றார். அவ்வாறு அன்னை பராசக்தி இருக்கும் கடுந்தவத்தில் அவர் மீது புற்றுகள் உருவாகின்றன. அம்மன் உள்ளிருக்கும் அந்த புற்றின் மேல் மக்கள் பால் ஊற்றி அபிஷேகம் செய்கிறார்கள். அப்பொழுது அம்மன் பாம்புரு கொண்டு படமெடுக்கிறாள். அங்காளம்மன் என பெயர் வர அதுவும் ஒரு காரணம். அங்காளம் என்றால் பாம்பு என்று ஒரு பொருள் உண்டு. கடும் தவம் இருந்து சக்தி பெற்ற அம்மன் சிவபெருமானின் பித்து நிலை போக்க முயற்சி செய்கின்ற தன் குழந்தைகளான விநாயக பெருமானையும் முருகனையும் அழைத்து தந்தையை அக்னி குலத்தில் குளித்து வரச் செய்கிறார். ஈசன் குளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உலகின் அத்தனை தானியங்கள் காய்கறிகளையும் கொண்டு உணவு தயாரித்து அந்த உணவை மூன்று கவளங்களாக உருட்டி வைத்திருக்கின்றார். கடும் பசியுடன் வரும் ஈசனுக்கு முதல் கவளத்தை தருகின்றார். அந்த முதல் கவளத்தை வழக்கம் போல் அவரது பிரம்ம கபாலம் உண்டு விடுகிறது. அவ்வாறே இரண்டாவது கவளத்தையும் அந்த பிரம்ம கபாலமே உண்டு விடுகிறது. கடும் கோபம் கொண்ட அங்காளம்மன் மூன்றாவது கவளத்தை எடுத்துக்கொண்டு மயானத்தை நோக்கி ஓடுகிறார். கடும் பசியோடு சிவபெருமானும் அங்காளம்மனை தொடர்ந்து செல்கிறார். அங்கே மயான பேய்களும் கொள்ளிவாய் பிசாசுகளும் பூதங்களும் பசியோடு அந்த உணவை பிடுங்க வருகின்றன. கடும் கோபம் கொண்ட அங்காளம்மன் ஆக்ரோஷத்தோடு விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் விஸ்வரூபத்தோடு ஆங்கார அங்காளியாய் உருவெடுத்து அந்த பேய்களை எல்லாம் அழிக்கும் பொழுதே அழிவில்லாத பிரம்ம கபாலம் சிவனின் கையிலிருந்து தட்டிவிடப்படுகிறது. அந்த கபாலத்தின் மேல் நின்று அங்காளி ஆக்ரோஷமாய் நிற்க பிரம்ம கபாலத்திலிருந்து விடுபட்டு சிவனும் ஆனந்த கூத்தாடுகிறார். சாந்தமடைந்த அங்காளி பார்வதி தேவியாய் சிவனோடு இணைய தடை ஒன்று வருகிறது. அதுதான் பிரம்மகபாலம் ஏற்படுத்திய பசியில் பிணங்களை சிவன் உண்டிருப்பதால் அவரோடு அம்மன் சேர முடியாமல் போகிறது. உடனே அங்காளி உருகொண்ட அம்மனும் சுடுகாட்டு பிணங்களை உண்டு ஈசனுக்கு பாதியாய் இணைகிறார். இந்த சம்பவங்கள் தான் மயான கொள்ளை என்ற நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. சுடுகாட்டில் இரவில் நடப்பதால் அந்த இரவு சிவராத்திரி இரவாக அங்காளம்மன் ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. சிவ ஆலயங்களில் நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்கள் என ஒருபுறமும், அதே சிவராத்திரியில் அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களில் அம்மனுக்கு சந்தன காப்பு மகாபிஷேக நடக்கின்றது. பிரம்ம கபாலத்தினால் ஏற்பட்ட பிரம்மையால் சுடுகாடு வரை செல்லும் ஈசனை பிரம்மதோஷத்திலிருந்து காப்பாற்ற காட்டேரி ரூபத்திலும் பெரியாச்சு ரூபத்திலும் செல்லும் பார்வதி தேவிதான் அங்காள பரமேஸ்வரி என அழைக்கப்படுகிறார். மங்கள வாத்தியங்களும் சிவவாத்தியங்களும் முழங்க சிவனாலயங்களில் கொண்டாடும் சிவராத்திரியின் அதே வேளையில் பம்பை உடுக்கை பறைமுழங்க அக்னி கப்பறை பூங்கரகம் கங்கை கரகம் இருளன் காட்டேரி மயான கொள்ளை என கிராமிய மண்ணின் மனம் கமழ அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களிலும் நடைபெறுகிறது சிவராத்திரி பெருவிழா சிவதரிசனத்தோடு. பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து சிவனை மீட்டெடுத்த அங்காளம்மனையும் வழிபடுவோம் சிவராத்திரி நன்னாளில். இறைபணியில் கோல்டன் குரோ டிவி யூடியூப் சேனலுக்காக காரை எஸ் நடராஜன்.